வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு மாணவர்க்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் மூன்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயல் மூன்றில் உள்ள கடல் அப்படிங்கிற ஒரு பாடலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடலோட புக்கில் உள்ள பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம். பக்கம் 46-47 எடுத்துக்கோங்க. சொல் பொருள் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அலுப்பு என்ற சொல்லின் பொருள் களைப்பு. அலுப்பு அப்படின்னா களைப்பு. மகரம் என்ற சொல்லின் பொருள் மீன். மகரம் அப்படின்னா மீன். மகிமை என்ற சொல்லின் பொருள் பெருமை. புறவி என்ற சொல்லின் பொருள் குதிரை. திரைகள் என்ற சொல்லின் பொருள் அலைகள். அலுப்பு அப்படின்னா களைப்பு, மகரம் மீன், மகிமை பெருமை, புறவி குதிரை, திரைகள் அப்படின்னா அலைகள். சரியாம்மா, இப்போ பக்கம் 47 எடுத்துக்கோங்க. ஆனால் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், பெருமை பிளஸ் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆவணால டிக் பண்ணி எழுதிக்கோங்க. பெருங்கடல், பெருமை பிளஸ் கடல் பெருங்கடல். செகண்ட், கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனால டிக் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனால் கருமை பிளஸ் கடலே, கருங்கடலே கருமை பிளஸ் கடலே. தேர்ட், திரை என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆவண்ணா, ஆவண்ணாவில் டிக் பண்ணிக்கோங்க. அலை, திரை எப்படின்னா அலை. ஃபோர்த்து, மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது டேஸ், மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். ஈனால் டிக் பண்ணி எழுதிக்கோங்க. கடல் ஆவண்ணா. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. எல்லை அள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பார்க்கணும். இப்போ பொங்கும் எங்கும்னு எடுத்துக்கோங்க. இதில் இங்கண்ணா ரெண்டாவது எழுத்து, மலை விலை லையண்ணா ரெண்டு. ஈனா, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. அள்ளும் அலுப்பும் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் எழுத்து, மலை மகர மானா மானா, இங்கே விலை விலை. இதை எழுதிக்கோங்கம்மா. பக்கம் 47 புக்கில் எழுதிக்கோங்க, எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் இந்த பாடலோட க்வெஸ்சன் ஆன்சரை பார்க்கலாம். தேங்க்யூ.